guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாங்க வந்து டின்னருக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜாப்பனீஸ் ஃபுட்டில் நமக்கு எந்த ஃபுட்டும் தெரியாது, அதில் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று சூஷி, சரி அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். இப்போ நாங்கள் போகிற எல்லா ஜேர்னியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம், என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இறங்க போகிறோம். இங்க ஒருத்தவர் லெஃப்ட் சைடில் நிற்கிறாரில், அவர் வந்து நம்ம மாஸ்க் போடலன்னா வந்து நம்ம பார்த்துட்ருப்பாரு. யாரெல்லாம் மாஸ்க் போடுறாங்க, யாரெல்லாம் மாஸ்க் போடல அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. அதனால் நாங்கள் மாஸ்க் போடலை, அதனால் எங்களை போட சொன்னார். இது ஃபுல்லாக வந்து இந்த ஜுவல்லரிஸு. இங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி 24 கேரட் கோல்டு கிடையாது. இங்கே தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இதான் என்ட்ரன்ஸு. ஸோ பார்க்க வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ உள்ளக்க போய் நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோன்றத பார்க்கலாம். இந்த கடை பேர் வந்து பர்பாரிஸ். இது ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் மாதிரி இருக்குது. பார்க்க பர்பாரிஸ் நம்ம மேலே வந்து ஸ்லாஷ்லாம் போட்டுக்கணும். கடையோட ஆம்பியன்ஸ் தான் வேறு லெவல். உள்ளக்கிற டைம் ஃப்ளோ, அந்த கொக்கு, ரெண்டு கொக்குலாம் வர எண்ணெய் பிரிஞ்சு அது நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து மெனு கார்டு. இதில் கியூஆர் ஸ்கேனிங் இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு எல்லா மெனுஸும் வந்துடும். ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கோவிட் டைம்ஸ்னால யாருக்கும் மெனு புக்ஸ் தர மாட்டாங்க. அப்புறம் இங்கே என்னெல்லாம் ஸ்டப்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். இது வந்து சோயா சாஸ். ஏன்னா இது வந்து சூஷி மட்டும்தான் இங்கே நிறையா சாப்பிடுவாங்கனால சூஷி ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக. அப்புறம் இது வந்து சாப்ஸ்டிக் ஹோல்டர், சாப்ஸ்டிக், அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூஸ் அவங்க கடையோட பேரோடலாம் போட்டிருக்கு. அப்புறம் டூத் பிக்ஸ் இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குது, சால்ட் இருக்குது, அப்புறம் பெப்பர் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் வந்து நமக்கு மூணு பிளேட்ஸ் போட்டுருக்காங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண கர்துஷ்கா ஃப்ரீ இருந்துச்சு. அதாவது கர்துஷ்கா ஃப்ரீன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் வந்து பீட்ஸா, அதுக்கப்புறம் நாங்கள் சூப்ஸும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெயிட்டர் வந்து தந்தாங்க. தந்தோடனே வேறு லெவல் பணிவாக பேசுவாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரஷ்யன்ஸ் கிட்ட. இதில் வந்து ரைஸ் இருக்குது, அப்புறம் மேலே வந்து எள்ளு போட்டுருக்காங்க மேலே, அப்புறம் உள்ள குக்கும்பர், அப்புறம் சீஸ்லாம் செட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் தக்காளி. இதுக்கு மேலே வந்து சீவீட் போட்டிருக்காங்க. அந்த பேர் வந்து கடற்பாசி தமிழில். இதில் வந்து சால்மன்ஸ் இருக்குது மேலே. ஆக்சுவலி உள்ளக்க வந்து சேம் ஸ்டஃப்பிங்னு நினைக்கிறேன், ஆனால் மேலே மட்டும் டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ். இது வந்து கெவியர், தமிழில் வந்து மீனோட முட்டை, குட்டியாக இருக்க முட்டை. இது வந்து இஞ்சி, அப்புறம் இது வந்து சைடில் ஏதோ டிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சூஷி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஐயோ, இதுதான் சோயா சாஸ். அதில் முக்கிய நான் சாப்பிட போகிறேன் டிப்பிங்ஸ். இதில் இறாலும் வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சோயா சாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அடுத்து வந்து சால்மன் இருக்கிறத சூஷி சாப்பிட போகிறேன். அது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த சாப்ஸ்டிக் கூட எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த சால்மன் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்கும். சோயா சாஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சூஷி சாப்பிட்டு போகிறோம். அந்த மீனோட முட்டை போட்டிருக்க சூஷி, அதுவும் எப்படி இருக்கு பார்த்தலாம். இதுதான் ஆக்சுவலி எல்லாத்த விட நல்லாயிருக்கும்.
உள்ளக்கு ஏதோ சவு சவுன்னு இருக்கும். ஓவரால் குட். இந்த மீன் வந்து பச்சை மீன் கிடையாது, ஸ்டீம் பண்ணது. இது வந்து நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக சூப் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு. இது வந்து ராமன் சூப் வித் சிக்கன். லெட்ஸ் ட்ரை. இதில் வந்து குட்டியான ஒரு முட்டை ஒன்று போட்டாங்க. இது வந்து ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இல்லை, ஏதோ ஒருவோட முட்டை, பறவையோட முட்டைன்னு முட்டை இது, ஆனால் கோழியோட முட்டை கிடையாது. சரி, இது என்னென்ன ட்ரை பண்ணலாம். ஆனால் தண்ணியில் கொஞ்சம் உப்பு இல்லை, பட் அழகு. அடுத்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னா ரிக்கோ பீட்ஸா வித் சிக்கன் ஃபில்லட். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இது நல்லா இருக்கும்ண்ணே, ஏன்னா ஆலிவ்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் மஷ்ரூம் போட்டாங்க. பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்கள் சூஷி சாப்பிட போகிறீங்கன்னா வெறும் சூஷி மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி சூஷி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அண்டில் தென், பாய்.